திருவிவிலியம். வெளிவேடக்காரர்கள் நிறைந்த உலகில் உள் அன்பையும் உண்மையான நேசத்தையும் அள்ள அள்ள குறையாமல் வாரி வழங்கும் வள்ளல் நம் இறைமகன் வாழும் இடம் நம் திருவிவிலியம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 12-19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களும் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலம் அடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். திருத்தூதர்களின் நாயகனே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்களையும் உம் திருத்தூதர்களாக அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்விலும் பணியிலும் நாங்கள் உம் தூதர்களாக வாழ அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாற்றி. ஆமென்.